வணக்கம் நண்பர்களே, மரபு வழி நலவாழ்வு மையத்திலிருந்து தமிழவேர். நான் ஆவடியில் இருக்கேன். மரபு வழி அப்படிங்கிறத பற்றி எல்லாரும் வந்து கேள்விகள் கேட்குறீங்க. மரபு அப்படிங்கிறது என்னென்னா, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த வாழ்ந்த நம்ம தமிழினம் அனுபவிச்ச நல்லது கெட்டது, அவங்களுடைய வாழ்க்கை முறைகள், உணவு முறைகள், சிந்தனை முறைகள், இதெல்லாம் சேர்ந்து தான் மரபு வந்து உருவாக்குது. இப்போ ஒரு 30 ஆண்டுகளில் வந்து நம்மளுடைய மரபு வந்து கைமாற்றி கொடுக்கப்படாமல் இருக்கிறதா சொல்லி சொல்லுவாங்க. எல்லாமே வந்து இப்போ நவீன அறிவியல், உயர் தொழில்நுட்பம், அதே மாதிரி வந்து மாற்றத்துக்கு உள்ளாகிட்டதுனால எல்லாமே மாறி போனதாகவும் தான் அந்ததுக்கு பழகிட்டதாகவும் மனுஷன் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அது உண்மை கிடையாது. ஏன்னா மக்கள் வந்து இப்போ நம்ம உடம்புங்கிறது பல ஆயிரம் வருஷமாக, பல லட்சம் வருஷமாக உருவாக்கப்பட்ட ஒரு டிசைன். இதை வந்து இதில் வந்து ஒவ்வொரு விஷயமும் வடுக்கலாகவும் பதிவாயிருக்கும், அதே மாதிரி நல்ல விஷயங்களும் பதிவாயிருக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கடல் கோள்கள்னு சொல்கிறாங்கல்ல, அந்த குமரி கண்டத்துலேருந்து தமிழர்கள் இந்த பகுதியில் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. எல்லோரும் மாறி வந்தாங்கன்னு, அந்த பகுதியிலேருந்து தான் உலகம் போகிறதும் மக்கள் பிரிஞ்சு போனாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பதிவுகள் கூட மனதில் ஆழமாக இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். இந்த பாம்பை பார்த்து பயப்படுறது, இருட்டை பார்த்து பயப்படுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அந்த மரபு வழியாகவே நமக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதே மாதிரி இப்போ நடந்த பெரிய ஜெனசைடு, இலங்கையில் நடந்த மிகப்பெரிய அழிவு வந்து ஒவ்வொரு தமிழர்கள் மனதிலையும் ஆழமான வடுவை உருவாக்கியிருக்கும். இலங்கையில் இருந்தவங்க மட்டும் கிடையாது, நம்ம இனத்தை சேர்ந்த எல்லாருடைய மனதிலையும் அது ஆழமான பதிவாக உருவாக்கி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த இது பேண்டமிக் வரும்போது அந்த அனுபவங்கள், பயம், இது வந்து மனசில் ஆழமாக தேங்கிடுது. இந்த மாதிரி பயங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா, அந்த ப்ரெசண்ட்ல இருக்கிறத விட பாஸ்ட்ல நமக்குள்ள நடந்த அந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து தான் வந்து மிகப்பெரிய பாதிப்புகளை உடம்புல ஏற்படுத்துது. அப்போ இந்த பதிவுகள்ல இருந்து நம்மளை விடுவிச்சு நம்ம அந்த பாதிப்புகளை வந்து மாத்துறதுக்கு நம்ம மனதை வந்து நிகழ்காலத்துல இயல்பா மாத்திக்கிட்டோம்னு வச்சுக்கலேன், அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். நிகழ்காலத்துல மாத்துறதுன்னா, நம்மளுடைய இறை குணங்கள் சொல்லக்கூடிய அமைதி, நிம்மதி, சமாதானம், பொறுமை, மென்மை, மன்னிக்கிற குணம், அதே மாதிரி வந்து இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளை சரி பண்ணிக்கிட்டோம்னா சிறப்பாக இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம வந்து நிகழ்காலத்தில் இப்போ இருக்கிற அந்த சூழலில் மாற்ற முடியாது. நம்ம அதாவது நம்மளுடைய இயல்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறை குணங்கள் வழியாக தான் நம்ம வந்து அந்த இந்த மரபு வழியான கேடான பதிவுகளை நீக்க முடியும். நமது உடலையும் மனதையும் இன்னைக்கு பாதிச்சுக்கிட்டு இருக்க நோய்கள் இருந்தும், மன துன்பங்கள் இருந்தும் நம்ம விடுபடுவதற்கு ஒரே வழி என்னென்னா, பிறப்பில் நமக்கு இறைவன் கொடுத்துருந்த அந்த இறை குணங்களோடு நம்ம வந்து தொடர்பு வச்சுக்கிட்டு திருப்பி அதை மேம்படுத்திக்கிறது தான். அதை தான் நிகழ்காலத்தில் வாழ்றதுன்னு சொல்கிறேன். நிகழ்காலத்தில் இப்போ இருக்க துன்பத்தோடு ஊரோடு சேர்ந்து எல்லாரையும் மாதிரியே மாற்றி திரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அது வந்து நிச்சயமாக நமக்கு பயன்படாது, மற்றவங்களுக்கு பயன்படாது. ஏன்னா எல்லோரும் இப்போ என்னென்னா, சூதுவாத பிழைக்க தான் சொல்லி கொடுக்குது இந்த சமுதாயம். ஆனால் அந்த சூதுவாத பிழைக்கிறதுனால எவ்வளோதான் பிழைச்சி மிகப்பெரிய பதவிக்கோ இதுக்கோ வந்துட்டால் கூட அது அவனுக்கு மனிதனுக்கு வந்து நிம்மதியையோ சமாதானத்தையோ ஒரு மகிழ்ச்சியோ தராது. அப்போ அதனால தான் அவன் தான் யார் அப்படிங்கிறத தேடுறான். அப்போ தான் யார் அப்படிங்கிறத வந்து தேடி கண்டுபிடிச்சவன் வந்து இயல்பான இறை குணங்களோடு வாழணுங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அந்த நிலையை நமக்கு மீட்டு கொடுக்கறது தான் சித்த மருத்துவம், மலர் மருத்துவம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணுது. அப்போ நம்ம சரியான முறையில் நமக்குள்ளே இருக்கிற அந்த இறைத்தன்மையை மீண்டும் மேம்படுத்திட்டோம்னு வச்சுக்கங்களேன், எல்லா நோய்களும் நம்மளை விட்டு போயிடும். உடல் சார்ந்த நோய்களும் சரி, மனம் சார்ந்த நோய்களும் சரி, நம்மளை விட்டு விலகிடும். நம்ம ஒரு மகிழ்ச்சியான, ஆனந்தமான, கொண்டாட்டமான வாழ்க்கையை வாழ முடியும். இது பற்றி நம்ம வந்து விரிவாக பேசலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் பேசுங்க. இப்போ என்னால் ஒரு அளவு தான் பேச முடியுது. நேரடியாக உங்களுக்கு சந்தேகங்களை என்னால் தெளிவுபடுத்த முடியும். தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.